ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பதிகாசதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மகே ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் கனோ முனி மத்யமம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அங்கநெடுமதில் புடசூடையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி செங்கதிரோங்குளத்திற்கோர் விளக்காய் தோன்றுவின் முழுதும் உலக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிளை ராமன் தன்னை கிளை நகர் திருச்சித்ர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணுனாளே வேங்கடநாத செல்வம் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதில் என்றும் அடித்தலங்கள் ஆயிரம் பாதுபாசகஷ்டம் பதினாறாவது பத்தி பகுரத்ன பத்ததி பன்மணிப்படலம் பன்மணிப்படலம் தூரத்திலிருந்து சேவிக்கும் பொழுது மொத்தமான அவயவ சோபை கிடைக்கும். நெருங்கி பார்த்தால்தான் அதனுடைய விசேஷங்கள் புரியும். தொகுதியாக பார்ப்பது தூரக்காட்சி, தகுதியாக பார்ப்பது அண்மை காட்சி. ஏற்கனவே நாம் பார்த்தது சாமான்யமாக கிளான்ஸ், அதாவது தொலைவிலிருந்து பார்ப்பது, தூரத்திலிருந்து பார்ப்பது தொலைக்காட்சி. இப்பொழுது இது அண்மை காட்சி. எனவே தொலைவிலிருந்து பார்க்கும் பொழுது ரத்ன சாமானிய பத்ததி பதினைந்தாவது பகுதி பொதுவான மணி ஒளி கற்றைகளை பார்த்தோம், ஒளி வீச்சுக்களை பார்த்தோம். இப்பொழுது நெருங்கி அந்த நிறங்களை மஞ்சள் கருப்பு வெண்மை செம்மை பச்சை என்ற நிறங்களை நெருங்கி காட்டுகிறார் சுவாமி. பகுரத்ன பத்ததி பன்மணி படலம் 531வது பாசுரம். முகம் கை தொடை பாதம் அங்கங்களிலிருந்து, முகம் கை தொடை பாதம் அங்கங்களிலிருந்து பகவான் படைத்திட்டான் பாலில் நான்கு வண்ணங்கள், பகவான் படைத்திட்டான் பாலில் நான்கு வர்ணங்கள். பாதுகையே நீயும் உன் பற்பலவாம் மணிகளினால் பல வண்ணங்களை படைத்தாய் பணிகின்றேன் உன்னையால். எம்பெருமான் வர்ணங்களை சாதுர்வர்ண யாசிஷ்டன் என்று சொல்லி பிராமணர்கள் கத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் என்று முகத்திலிருந்தும் கையிலிருந்தும் தொலையிலிருந்தும் பாதத்திலிருந்தும் படைக்கப்பட்டார்கள் என்று சொல்கிறார். இங்கே பாதுகையும் பற்பலமான மணி வண்ணங்களை படைக்கிறது. எனவே பாதுகையும் பகவானும் சமமாக இருப்பதாக தோன்றுகிறது என்கிறார். ஒரு முக்கியமான செய்தியை குறிப்பிட வேண்டும். பொதுவாக பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரன் சொல்லும் பொழுது நான்காம் வர்ணத்தவர்களை காலிலிருந்து படைத்தான் பாதத்திலிருந்து படைத்தான், எனவே இது அவர்கள் கீழ்கொடுத்தவர்கள் கீழானவர்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெப்பொருள் காண்பது அறிவு என்பதனாலே யோசித்து பார்த்தோமானால் சிந்தித்து பார்த்தோமானால் முகத்திலிருந்து பிறந்தவர்களை விட கை தொடை பகுதியிலிருந்து பிறந்தவர்களை விட பாதத்திலிருந்து பிறந்தவர்கள் அடியார்கள் அடியார்கள் என்று சொல்லி திருமால் அடியார்களுக்குத்தான் பெருமையை கொடுக்கிறார்கள். கீழ்குளத்திலே பிறந்தவர்களெல்லாம் மேல்குளத்தோடே கொண்டாடப்பட்டுவதாக சரித்திரம் சொல்லுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது வந்துவன் திருவடி அறிந்தேன் என்று எல்லோரும் திருவடியைத்தான் பூசிக்கிறார்கள். பாதுகா சகசமும் இப்போது திருவடியின் பெருமையைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதையினாலே இந்த ஒரு தவறான எண்ணத்தை நாம் போக்கிக் கொள்ள வேண்டும் என்று விஞ்ஞாபித்துக் கொண்டு
முகம் கை தொடை பாதம் அங்கங்களிலிருந்து பகவான் படைத்துட்டான் பாலில் நான்கு வர்ணங்கள். பாதுகையே நீயும் பற்பலவாம் மணிகளினால் பல வண்ணங்களை படைத்தாய் பணிகின்றேன் உண்மை நான். இப்படி பகவானும் பாதுகையும் முன்னவர் வண்ணங்களை படைத்தார், பின்னவர் வண்ணங்களை காட்டுகிறார் என்று சொல்லி அழகாக பேசுகிறார். அடுத்து 532 பாசுரத்திலே யுகங்கள் தோறும் எம்பெருமான் அவதரிக்கிறான் சர்பவாமி யுகே யுகே என்று. ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு நிலத்திலே எம்பெருமான் காட்சி அளிக்கிறார். விருப்பாக கத யுகத்திலும், சிவப்பாக திரேதா யுகத்திலும், மஞ்சளாக துவாபர யுகத்திலும், கருப்பாக கலியுகத்திலும் எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அதே போல நீ பாதுகையே அத்தனையும் நீ ஒன்றாக காட்டிக் கொண்டிருக்கிறாய், ஒரே சமயத்திலே காட்டிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுகிறார். பாதுகையே நின் மணிகள் பல வண்ணங்கள் என்றோ மஞ்சள் கருப்பு வெண்மை செமையன காட்டிடுமே பெருமானின் வண்ணம் யுகந்தோறும் மாறுகையில் ஒரு சேர நான்கினையும் காட்டுகிறாய்தாயேனி. அங்கே பெருமானை விட பாதுவினுடைய சாமர்த்தியத்தை சொல்வது போல இங்கே பெருமையை பேசுகிறார். பாதுகையே நின் மணிகள் பல வண்ணங்கள் என்றோ மஞ்சள் கருப்பு வெண்மை செம்மை எனக் காட்டிடுமே பெருமானின் வண்ணம் யுகந்தோறும் மாறுகையில் ஒரு சேர நான்கினையும் காட்டுகிறாய்தாயேனி. 533 பூமிக்கு 9 கண்டங்கள் உண்டு. பாரத வருஷம், விழாவல் வருஷம், சிம்புருஷ வருஷம், ரம்யக வருஷம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இங்கே பாதுகைக்கு ரத்ன ஒளிகள் உண்டு, நவரத்னங்கள் உண்டு. இப்படி இரண்டிற்குமே திருவிழையிலிருந்து பூமி தோன்றியது என்பார்கள். அந்த பூமியில நவமணிகள், நவ கண்டங்கள். இங்கே பாதுவையிலும் 9 விதமான நவரத்ன ஒளிகள் இருக்கின்றன. இப்படியாக பூமியும் திருவடியிலிருந்து தோன்றியது என்று சொல்லி அந்த பூமியிலே 9 கண்டங்கள் உண்டு, அந்த பூமியில்தான் நவரத்னங்களும் கிடைக்கின்றன. அதே போல பாதுகை 9 விதமான வண்ணங்களை காட்டுகிறது. ஆக சரிசம்பவே என்று இங்கே பாதுகையையும் பகவானையும் ஒப்பிட்டு மகிழ்கிறார் சுவாமி. நவரத்ன கற்களினால் ஒளி வீசும் பாதுகையே புவி போல நீயும் திருவடியை விரும்புகிறாய் புவிதானும் 9 கண்டங்கள் கொண்டதை போல் நவ ஒளியால் நாயகியே திருவடியை அணி செய்தாய். அது மட்டுமல்ல, இங்கே அற்புதமான ஒரு கருத்தை பதிவிடுகிறார். அதாவது திருவடி ஒரு லட்சுமி, திருமார்பிலே லட்சுமி, பாதுகை ஒரு லட்சுமி. இந்த பாதுகை லட்சுமி திருவடி லட்சுமியை அழகாக நம்ம ஒளியாலே அலங்கரிக்கிறது என்று சொல்லுகிறார். புவிதானும் 9 கண்டங்கள் கொண்டதை போல் நவ ஒளியால் நழகியே திருவடியை அணி செய்வாய். 534 பாசுரத்திலே மிகச்சிறந்த அற்புதமான எண்ணி எண்ணி மகிழக்கூடிய ஒரு கற்பனை. செம்பவளவாய் அச்சிமா மலைபோல் மேனி பவளவாய் என்று சொல்லுவார்கள். உதடுகள் செம்பவளம், அதன் உள்ளே இருக்கிற பற்கள் முத்துக்கள், சிரிக்கும் பொழுது புன்னகை செய்யும் பொழுது அந்த சிவப்பும் முத்தொழி ஆகிய பற்களும் கலந்து அழகாக முகர புன்னகையாக இருக்கும். அதுபோல இங்கே அழகாக அந்த சிவப்பும் அந்த முத்தும் இணைந்து புன்னகையை பண்ணுவது போல திருவடிகள் ஒருவேளை அடியார்களை மறுத்தால் கூட திருவடி நிலைகளாகிய பாதுகைகள் மறுப்பதில்லை, புன்னகையோடு ஏற்றுக்கொள்கிறது என்று சொல்வதாக இங்கே பார்க்கிறோம். சென்னிறத்தில் முத்துள்ளியே கலங்கு ஒளிர்களிலே
பாதுகையின் புன்னகையை காண முடிகிறது. பணிந்தவர்க்கு திருவடிகள் காப்பை மறுத்தாலோ பாதுகையின் வேண்டுதல்கள் பலிப்பதனாலி புன்னகையோ. சென்னிலத்தில் முத்தொழியே கலந்து ஒளிர்கையிலே பாதுகையின் புன்னகையை காண முடிகிறது. பணிந்தவர்க்கு திருவடிகள் காப்பை மறுத்தாலோ பாதுகையின் வேண்டுதல்கள் பலிப்பதனாய் புன்னகையோ. நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நாம் பாதுகையோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அற்புதமான பயணத்தை நமக்கு நடத்தி வைக்கக்கூடிய ஊற்றுநராக நம்முடைய சர்வதந்திர சுதந்திர சுவாமியாக வேதாந்த தேசிகனார் விளங்குகிறார் என்று நினைக்கும் பொழுது இல்லை எமக்கதில் இல்லை எமக்கதில் என்று சொல்ல தோன்றுகிறது, குவத் தோன்றுகிறார். 535 பாசுரத்திலே மேலும் ஒரு அற்புதத்தை காட்டுகிறார். கண்ணனுடைய திருமுடியிலே மயில் தொகை உண்டு, முடியில் மட்டுமா அடியிலும் ஒரு மயில் தொகையாக பல வண்ண கலவையாக அந்த பன்மணிகள் விளங்குகின்றன ஒளிவிடுகின்றன என்று முடியிலே இருப்பது அடியிலும் இருக்கிறது என்று காட்டுகிறார். பாதுகையே உந்தம் பலவிதமாம் ஒளிவற்றவும் பரவசமூட்டுகிற மயில் தோகை போலுள்ளதே. கண்ணன் திருமுடியில் ஏறி அமர்ந்ததற்காய் மன்னல் மலரடிக்கு மாறியதோ ஒளிவற்றும். கண்ணன் திருமுடியில் ஏறி அமர்ந்ததற்காய் மன்னல் மலரடிக்கு மாறியதோ ஒளிவட்டும். எனவே மேலும் அகில் பீலியானது திருமுடியை அலங்கரிப்பது போலவே பாதுகையினுடைய மணி ஒளி வட்டம் திருவடியை அலங்கரிப்பதனாலே கைவண்ணம் மங்குகண்டேன் கால்வண்ணம் மங்குகண்டேன் சொல்வது போல முடியிலும் அந்த மயில் பீலியினுடைய ஒளிவண்ணம் அடியிலும் அது செல்கிறது என்று சொல்லி அற்புதமாக அனுபவிக்கிறார் சுவாமி. 536 பாசுரம் அடுத்தது அழகாக பேசுகிறார். ஒளிர் நீளத்துடன் முத்து வெண்மை கண்டால் உலமே தீடும் பாதுகை சுடர்தான். பலவிதமான மணிகள் முக்கியமாக நீளமும் வெண்மையும், அது நீல ஒளியும் வெண்மை ஒளியும் சேர்ந்து இருக்கிறது. அது எப்படி இருக்கலாம்? கருணை இதழ் வெண் தாமரை மலர்கள் உருவாக்கிய மாலையோ திருவடிக்கு இவையே. திருவடி லட்சுமி, பாதுகா லட்சுமி, பாதுகா லட்சுமி இப்போதே எம்மை நீராட்டேலோ என்பவர் சொல்வது போல திருவடி லட்சுமிக்கு பாதலட்சுமிக்கு பாதுகா லட்சுமி அழகான மாலையை சாற்றுகிறாராம். என்ன மாலை? ஒளிநீளத்துடன் முத்து வெண்மை கண்டால் உலர் நீத்திரும் பாதுகை சுடர்தான். கருணைகள் வெண் தாமரை மலர்கள், தாமரை இரண்டு வகை உண்டு, வெண்தாமரை என்றும் செந்தாமரை என்றும். இங்கே முத்து ஒளியை வெண்தாமரை என்றும் நீளத்தை கருணைகள் என்றும் அப்படி இரண்டு மலர்களை இணைத்து இணைத்து மாலையாக்கி திருவடி தேவிக்கு சூட்டுவதாக பாதுகா தேவியினுடைய அற்புதமான கைங்கரியத்தை இங்கே கொண்டாடுகிறார். 537 பாசுரத்திலே சிவபெருமானை இணைத்து பேசுகிறார். செம்மை வெண்மை கருமைய நூலிகள் சிவனாசிரம் கொண்ட கங்கை தெருக்கில் சிரிக்கும் கருணைகள் அள்ளி தாமரைப்பு வனங்கள் அதுவோ என காட்சிகள் தோன்றும். அழகாக இங்க பேசுகிறார். செம்மை வெண்மை கருமைய நூலிகள் சிவப்பு வெளுப்பு கருப்பு சிவகாசிரங்கொண்ட கங்கை பெருக்கில் சிவபெருமான் வணங்குகிறார் எம்பெருமானை. அப்பொழுது அவர் சிறசிலே உள்ள கலையிலே உள்ள கங்கை காட்சியளிக்கிறது. பாதுகையினுடைய மணி ஒளிகள் மூன்று வண்ண ஒளிகள், அந்த மூன்று வண்ண ஒளிகள் செம்மை வெண்மை கருமை எப்படி இருக்கிறதா? அந்த சிவபெருமானுடைய கங்கையிலே கருணைதல் பூக்களும் மல்லி பூக்களும் தாமரை பூக்களும் மலர்ந்தது போல இருக்கிறதா? கருமைக்கு கருணைதலையும் வெண்மைக்கு அள்ளியையும் செம்மைக்கு தாமரை பூவையும் சொல்லி சிரிக்கும் கருணைதல் அள்ளி தாமரை பூ வணங்கலதுவோ.
காடுகள் போல காட்சி தருகிறது. கங்கையிலே மூன்று விதமான காடுகள், அதற்கு காரணம் பாதுகா தேவியினுடைய அழகான ஒளி வண்ணங்கள் என்று இங்கே பேசுகிறார். இதுவெல்லாம் நாம் தனியான உலகத்திலே இருந்து அனுபவிக்க வேண்டும். இந்த உலகத்திலே சாதாரண உலகத்திலே இருந்து சாதாரண கண்களோடும் சாதாரண மனத்தோடு பார்க்கும் பொழுது இது புரியாது. ஞானச்சுடன் விளக்கேற்றினேன் நாரணக்கு ஞானத்தமிழ் புரிந்தனான் என்று சொன்னது போல இங்கே உயர்வான கருத்துக்களை நமக்கு நம்மையும் உயர்த்தி அருமையான கருத்துக்களை இங்கே சுவாமி அருள்கிறார். 538 பாசுரம். செம்மை வெண்மையுடன் கருமை நிறங்கள் அவசிதரும் உன்னிடத்தில் பாதுகையே இவை கண்டால் மூல பிரகிருதியதோ முதல் வல்லரங்கள் அவன் லீலை செய்வதற்கு என்றன்றோ எண்ணம் வரும். 536 பாசுரத்திலே அதாவது பேசுகிறார். செம்மை வெண்மையுடன் மன்னிக்க வேண்டும், 538 பாசுரத்திலே செம்மை வெண்மையுடன் கருமை நிறங்கள் அவை சிதறும் உன்னிடத்தில் பாதுகையே இவை கண்டால் மூல பிரகிருதியதோ மூல பிரகிருதியதோ முதல்வன் அரங்கல் அவன் லீலை செய்வதற்கு என்றன்றோ எண்ணம் வரும். செம்மை வெண்மை கருமை இந்த நிறங்கள் ரஜோகுணம் தமோகுணம் சத்வகுணம் இது மூல பிரகிருதி. அது பகவான் படைக்கப்பட்டதை பிரகிருதி என்றே சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட மூல பிரகிருதி இங்கே பாதுகையோடு இணைத்து பேசப்படுகிறது. செம்மை வெண்மையுடன் கருமை நிறங்களவை சிதறும் உன்னிடத்தில் பாதுகையே இவை கண்டால் மூல பிரகிருதி அதோ முதல்வன் அரங்கனவன் இலை செய்வதற்கு என்றன்றோ என்னும் வரும். அழகாக இங்கே இந்த மூல பிரகிருதியை மிகச் சிறந்த ஒரு அழமான ஒரு தத்துவத்தை இங்கே ஒரு சிங்காரமாகிய காவியத்திலே பாதுகையே பலவித ரத்னங்களின் ஒளிகள் உம்மீது சிவப்பு வெளுப்பு கருப்பு என்ற வர்ணங்களை சிதற வைக்க அது ஸ்ரீ ரங்கநாதன் தன் லீலைக்காக அமைத்துக் கொண்ட மூல பிரகிருதியோ என்று என்ன வைக்கிறது என்று பேசுகிறார். அதனாலே எம்பெருமான் என்னென்ன அனுபவிக்கிறானோ எம்பெருமான் என்னென்ன நினைக்கிறானோ அழகலா விளையாட்டுடையானவன் அப்படியே பாதுகையும் அழகலா விளையாட்டுடையதாக காட்டப்படுகிறது. அழகலா ஞானம் உடைய நம்முடைய தூப்புள் குலமணியாலே 539 பாசுரத்திலே மணிபாதுகை நீ கடற்கரைதான் மணி நீளம் முத்து இணைந்ததாலே கருணீளமே நீ கரையதன் மேல் ஒரு மாயன் காண்பான் உலாக்களின்றும். 539 பாசுரம் கடற்கரை. இந்த கடற்கரையை வர்ணிக்கிறார்கள். கடற்கரையிலே கடல், அந்த கடல் அலைகள் கொண்டதாக இருக்கிறது. அலைகளில் உள்ள கடலின் கரையிலே சமுத்திரத்தின் கரை அங்கே கருத்த பச்சையான இலைகள் நிறைந்த தமாள மரங்கள் காட்சியளிக்கின்றன. பச்சை அதிகமானால் தொலைவிருந்து பார்ப்பதற்கு நீளமாக தெரியும். அலைகளாலே முத்துச்சிப்புகள் அடித்து வரப்பட்டு அதிலிருந்து முத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அப்படி முத்துக்கள் அந்த கருப்பான பேக்ரவுண்ட் பின்னணியிலே வெளுப்பான முத்துக்கள் மீண்டும் மீண்டும் அங்கே காட்சியளிக்கிறது. இதை பார்க்கும் பொழுது கடற்கரையிலே எப்படி நீலமும் வெண்மையும் வண்ணங்களாக கலந்து நிற்கிறதோ அதுபோல பாதுகையும் அழகான இந்த
நிறங்களை கொண்டிருக்கின்றன. பாதுகை ஒரு சமுத்திரத்தின் கரையாகவும் அது பகவானுடைய திருமேனியின் ஒளியாகிய சமுத்திரம் என்கிறார். எம்பெருமானையும் கடலையும் திருமேசியாழ்வார் வர்ணிக்கிறார். தன்னுளே திரைத்தெழும் தரங்க வேண்டடங்கடல் தன்னுளே திரைத்தெழும் தடங்குகின்ற தன்மை போல் என்னுளே திறந்து திறந்து நிற்பவும் திரிபவும் என்னுளே அடங்குகின்ற நீர்மை நின் கண்ணின்றதே. கடல் காற்று புயல் காற்று சூறை காற்று அலைகள் எவ்வளவு பெரியதாக வரும் எவ்வளவு உயரமாக வரும் என்றெல்லாம் கணக்கெடுக்கிறார்கள். அதுக்கு பலவிதமான விஞ்ஞான சாதனங்கள் இருக்கின்றன. எவ்வளவு உயரம் வந்தாலும் அந்த அலைகளானது மீண்டும் கடலுக்குள்ளேயே அமைந்துவிடும். உலகம் யாவையும் தாமல் ஆட்களும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டு அது செய்வம் என்பவன். ஆனால் அவன் என்ன செய்கிறான், சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் அதையாக பேசுவார்கள். அலைகள் நிறைய இருக்கின்றன, அலை அடித்துக் கொண்டே இருக்கிறது, ஓயாமல் அலை அடிக்கிறது. அந்த அற்புதமான அலைகள் உள்ள வங்கக்கடல், அந்த வங்கக்கடலிலே செங்கண்ணனான எம்பெருமான் பையத்துகின்ற வெள்ளத்தளவில் பார்க்கடலில் பையத்துகின்ற பரமன். அவன் சாந்தாகாரமாக சத்துவத்தின் இருப்பிடமாக நித்தியமாக எதைப்பற்றியும் கவலைப்படாமல் அவிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனை வேண்டுதல் வேண்டாமையிலான் சதைக ரூப ரூபாய எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அந்த கடல் எப்படி அதிகமாக கங்கையோ யமுனையோ காவிரி தென்பன்மை பாலாறு வைகை பொருணேது என்று பல நதிகள், அதிலே நதிகளில் வெள்ளம் அதிகமானால் கடலிலே கலக்க வேண்டும். அப்படி எவ்வளவு கலந்தாலும் கடலானது சமுத்திர யுவகாம்பீரியே என்று சொல்லுவார்கள், கலங்காமல் இருக்கிறது. என்னுடைய திறந்திறந்து நிற்பவும் தெரிவவும் என்னுடைய அடங்குகின்ற நின்மையில் கிடைக்கின்றது. அது அசுரர்களாக இருந்தாலும் தேவர்களாக இருந்தாலும் கரடிகளாக இருந்தாலும் குரங்குகளாக இருந்தாலும் எம்பெருமானுடைய அற்புதமான அந்த விளையாட்டுக்கு அடக்கம் அவருடைய சங்கல்பத்துக்குள்ளே அடங்கி விடுகிறது. அப்படியாக இங்கே அழகாக பேசுகிறார். மணிபாதுகை நீ கடற்கரைதான் மணிநீலமுத்து இணைந்ததாலே கருணேரமே நிக்கரையதன்மே ஒரு மாயங் காண்பான் உலாக்கள் என்று வென்று அந்த கடற்கரையிலே அவன் உலாக்கள் காண்கிறான். அது மட்டுமல்ல அந்த பாதுகையானது ஒரு கடற்கரை மாதிரி விளங்குகிறது. எப்படி கடற்கரையிலே எம்பெருமான் உலா காண்கிறானோ அதுபோல பாதுகையோடு எம்பெருமான் உலா காண்கிறான். கடற்கரையிலே மணிநீலமும் முத்தும் இணைந்திருக்கும். பாதுகையிலும் மணிநீலமும் முத்தும் நிறத்தாலே கலந்திருக்கும், ரத்னங்களாலே கலந்திருக்கும். எனவே இப்படி கருணீலமேனி கரையாகவும் எம்பெருமானே கருணீல மேனியனாக இருக்கிறான், நீலக்கண்ணனாக இருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட அழகான அந்த கண்ணன் பாதுகையோடு தன்னை இணைத்துக் கொண்டு அணைத்துக் கொண்டு பிணைத்துக் கொண்டு எப்படியெல்லாம் காட்சி தருகிறான் என்றெல்லாம் அனுபவிக்கிறார் சுவாமி. 540வது பாசுரத்திலே வைரத்தை நீலக்கல்லை தன்னுடன் இணைத்ததாலே இன உபகல் காலமில்லை என்பதே தோன்றும் உண்மை ஞாலத்தில் செல்வமெல்லாம் நல்குவே என்று காட்ட கோலப் பாதுகையில் கொண்ட கோலமே இதுவே போலும். அவை விலங்கே சுரபாதுகம் அகாலகால்யம் பகும் விதாசும் வஜ்ரேந்திரீலம் எபதே சதிஷம் பந்தீகிருதம் மூன மகஸ்ரியாமோ. வைரம் என்றும் நீலக்கல் என்றும் பகலையும் நிறைவையும் காட்டக்கூடியதாக இரண்டும்
அங்கே இருப்பதனாலே அங்கே இரவும் பகலும் இல்லை என்று சொல்லுகிறார். எப்படி அந்த வைகுண்டத்திலே எம்பெருமானுடைய அற்புதமான கேஎஸ் தான் சுத்த சத்துவமாக விளங்கி நிற்கிறதோ, இரவு பகல் காலம் இல்லை என்பதே தோன்றுமில்லை, குறுகா நெடுகா குணம் வேறுபடா நிலையோ தெரியா என்றெல்லாம் பேசக்கூடிய அந்த பரம பதம், காலத்தில் செல்வமெல்லாம் நல்குவேன் என்று காட்ட கோலப்பாதுகை கொண்ட கோலமே போலும், காலத்தை விஞ்சி இருக்கிறதாம் பாதுகை. காலா எனமா என்று ஒரு வார்த்தை, எம்பெருமான் எப்படி காலத்தை வெல்லுகிறானோ அதுபோல இங்கே பாதுகையும் அடியார்கள் தன்னை வந்து வணங்கும் பொழுது அவர்களுக்கு இரவும் பகலும் கிடையாது, துன்பமும் இன்பமும் கிடையாது, ஆனந்தமயமான ஒரு அற்புதமான அனுகிரகம் அருள் கிடைக்கும் என்று சொல்வது போல இங்கே இரண்டு நெருப்பையும் தன்னோடு இணைத்துக் கொண்டு இரவு பகல் இல்லை என்று சொல்வது போல பாதுகையை வந்து சேவிக்கும் அடியார்களை நிச்சயமாக சமுதிரத்திலேதான் சூரியன் உதிக்கிறது அஸ்தமிக்கிறது என்று சொல்வார்கள். இங்கே பாதுகையாகிய பெரிய சமுத்திரம், அதிலே இரண்டு விதமான வண்ணங்கள், மயிலக்கற்கள் நீலக்கற்கள், எனவே பகல் இரவு போல இரண்டையும் நினைப்பதனாலே இங்கே காலம் இல்லை, மூப்பு இல்லை, பிணி இல்லை, துன்பம் இல்லை, பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் என்று கலியும் கெடும் கண்டுகொம்மின் என்று இந்த பாதுகையை அற்புதமாக பேசுகிறார் சுவாமி. பன்மணி படலத்திலே நாம் பலவிதமான விசேஷங்களை பார்த்தோம். நான்கு வர்ணங்களை எம்பெருமான் படைத்தது போல நான்கு வண்ணங்களை பாதுகை படைத்தது, மஞ்சள் கருப்பு வெண்மை செம்மை என இதன்தோறும் பகவான் தன் வடிவை காட்டுவது போல ஒரே நேரத்திலே எல்லா வண்ணங்களையும் காட்டுகிறது. எம்பெருமான் திருவடி பூமியை படைத்து அதிலே ஒன்பது கண்டங்களை சிருஷ்டித்தது போல இந்த பாதுகையும் தன் இடத்திலே நம்ம மணிகளின் ஒளியை காட்டிக் கொண்டு இருக்கிறது. அடுத்தது இந்த திருவடியை விட திருவடி நிலைகளான பாதுகை மிகச் சிறந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் பணிந்தவர்க்கு திருவடிகள் காப்பை மறுத்தாலும் பாதுகையின் வேண்டுதல்கள் பறிப்பதனால் அது புன்னகை செய்வது போல செந்நிற முத்தொழியாக காட்டப்படுகிறது. 535 பாதுகை எம்பெருமான் முடியிலே இருக்கக்கூடிய மயில் தொகை போல அடியிலும் ஒரு ஒளிவட்டத்தை காட்டுகிறது என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, கருணைதல் வெண்டாமரை மலர்களால் ஆக்கப்பட்ட மாலைகளை திருவடி லட்சுமிக்கு பாதுகை லட்சுமி அடிநிலை லட்சுமி சாற்றுகிறார் என்று பேசுகிறார். செம்மை வெண்மை கருமை எனும் ஒளிகள் சிவபெருமான் குனிந்து வணங்குகிறே அவர் திருமுடியிலே இருக்கும் கங்கையிலே மலர்ந்த தோற்றங்களாக இவைகள் காட்டப்படுகின்றன. நெய்தல் தோட்டம், மல்லி தோட்டம், தாமரைப்பூ தோட்டம் என்று அருமையாக பேசுகிறார். மூலப்பிரகிருதி பாதுகைக்கும் சம்பந்தம் உண்டோ என்று சொல்லி அந்த பாதுகை எங்களறிய பெரிய பெருமாள் மெய் பதங்களே என்பதனாலே உலகத்திலே எம்பெருமானுடைய திருவடியினுடைய திருமைதான் அதிகம். எனவே அவன் செய்த அத்தனை லீலா விபூதிகளுக்கும் இந்த மூலப்பிரகிருதியின் காரணமாக வைத்துக் கொண்டு செய்வதற்குரிய அத்தனைக்கும் இங்கே பாதுகையும் துணையாக இருக்கிறது என்று பேசுகிறார். அது மட்டுமல்ல, மணி பாதுகையை ஒரு கடற்கரை ஆக்கி அதிலே எம்பெருமான் உலா காண்பதாக சொல்லுகிறார். வைரமும் நீளமும் பகலும் இரவும் போல இருக்கிறது, எனவே இரவும் பகலும் இங்கே கிடையாது என்று சொல்லி இப்படி பாதுகையினுடைய பெருமையை பன்மணி படலம் என்ற ஒரு பத்தியிலே பேசிக் கொண்டு வருகிறார். நாமும் தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம் எம்பெருமானுடைய அற்புதமான திருவடி நிலைகளினுடைய பெருமையை. பேச பேச அதனுடைய நவீன்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடரும் என்று விளங்குகிறது. மேலும் தொடர்ந்து அனுபவிப்போம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணத்யே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபௌமாய மங்களம் சிறந்திடும் ஞானச்சின்னம்
சீர் மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் பேங்கடனி லட்சுமி வல்லபசங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.